கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்களே, யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்கள். உபாகம் 28 சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்திலே உங்கள் மீது வந்து உங்களுக்கு பலிக்கட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது எப்படி என்ற தலைப்பின் கீழாக நாம் சத்தியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 28 திருப்பிக் கொள்ளலாம். உபாகம புஸ்தகம் 28 1-2 வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உபாகம் 28 1-14 வரைக்கும் ஆசீர்வாதங்கள் அடங்கிய வேத பகுதி. பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால் தேவன் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய பிரமாணங்கள், ஆவிக்குரிய விதிமுறைகள் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். பார், என்ன விதிமுறை என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு நீ கவனமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். கட்டளையின்படி செய்ய நீ கவனமாக இருக்க வேண்டும். பிறகு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் நீ என்ன செய்ய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை வந்து ஷார்ட்ஹேண்டா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த புஸ்தகத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார், சொல்லுகிறார். புஸ்தகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற நம்மில் அநேகர் சொப்பனங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். ஒவ்வொரு நாளும் இவங்க என்ன சொப்பனம் பார்க்குறாங்களோ அதே தான் மனதில் என்ன செய்வார்கள், வைத்துக்கொண்டு நல்ல சொப்பனமாக இருந்தால் அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது கெட்ட சொப்பனம் பார்த்துட்டாங்கன்னா அப்படின்னா, ஐயோ கெட்ட சொப்பனம், ஐயோ நடந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. சில ஏதாவது தரிசனம் பார்ப்பாங்க ஜெபிக்கும் பொழுது, அந்த தரிசனத்தின்படியே வாழ்க்கை என்ன செய்வார்கள், நடத்தி கொண்டிருப்பார்கள். சிலருக்கு ஏதாவது தீர்க்க தரிசிகளோடு நல்லா தொடர்பு இருக்கும் பாருங்கள், உடனே தீர்க்க தரிசனம் வந்து கொண்டே இருக்கும், அதன்படி அதை கவனித்து என்ன செய்வார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நல்லா கவனிக்கணும் பாருங்கள், இது எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் இவைகள் அனைத்தும் நான் சொன்ன அந்த 3 ஒன்று சொப்பனங்கள், இன்னொன்று தரிசனங்கள், இன்னொன்று தீர்க்க தரிசனங்கள், இவைகள் எல்லாம் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்துப்போக வேண்டும், முரண்பாடாக இருக்கக்கூடாது. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்துப்போகுமானால் அதை எடுத்துக்கொள்ளலாம், முரண்பாடாக இருக்குமானால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னா அவைகளை தூக்கி எறிந்து விடலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரியம் இருக்குது பாருங்க, இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா பிரசங்கம். பாருங்க, நான் ஒரு பிரசங்கியார், நான் நிறைய பிரசங்கம் பண்ணுறேன். இன்னும் வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி வசனத்தில் இருக்கக்கூடிய அநேக காரியங்களை போதிக்கக்கூடிய பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். இந்த பிரசங்கத்தை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் இந்த வேத புஸ்தகத்துக்கு கொடுக்கணும் பாருங்கள், நல்லா கவனிக்கணும். அதிக முக்கியத்துவத்தை இந்த புஸ்தகத்துக்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். பாருங்கள், இப்போ இந்த நவீன காலங்களிலே அநேகர் கேட்குறது உண்டு பாருங்கள், பாஸ்டர் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி போதிக்கிறாங்க, எது சரின்னே தெரியலையே, ஒரே குழப்பமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்குறது உண்டு பாருங்கள். எது சரின்னு உங்களால் ஏன் கண்டுபிடிக்க முடியல, இந்த புஸ்தகத்தோடு நெருங்கிய பழக்கம் இல்லை, அதனால தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த புஸ்தகத்தோடு நெருங்கிய பழக்கம் உங்களுக்கு இருக்குமானால் பிரசங்கியார் ஒருவேளை தவறு விடுவாரானால் அதை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கவனிக்கணும் பாருங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு, எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, யார் அதை கவனமாய் கவனிக்கிறார்களோ, யார் அதன்படி வாழ வேண்டும் என்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யும், பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்கள், 2 வருது, 1 கவனம், 2 உண்மை. பாருங்கள், சர்ச்சும் ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கற்கக்கூடிய ஒரு கூடம் தான். அது என்ன கல்வியை கற்றுக்கொள்கிறோம், தேவனை பற்றியே கற்றுக்கொள்கிறோம், வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை கற்றுக்கொள்கிறோம், வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்கிறோம். அதை போதிப்பதற்காக ஒரு பிரசங்கியாரை கத்தரணை செய்கிறார், ஏற்படுத்துகிறார். இந்த பிரசங்கங்களை கவனமாய் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. 2, அதுக்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்கிறது முக்கியம், அந்த பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். இப்போ 2 பிரசங்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். பாருங்கள், கிளாஸ் ரூமில் பிள்ளைய படிக்கும்போது, காலேஜில் ஸ்கூலில் டீச்சரும் ப்ரொஃபஸரும் சொல்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கண்ணும் மனதும் தான் இங்கே இருக்கும், மற்றபடி கவனமெல்லாம் வெளியே இருக்கும் பாருங்க. கண்ணும் மனதுன்னு சொல்கிறத விட கண்ணும் உடம்பு தான் இங்கே இருக்கும், மனதெல்லாம் வேறு பக்கம் என்ன செய்யும், இருக்கும். அதான் சொல்லுவாங்கள்ல ஆங்கிலத்தில், ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்ட், சரீரப்பிரகாரமாக ப்ரெசண்ட்டில் இருப்பாங்க, மென்டலி வேற எங்கேயாவது இருப்பாங்க. பாருங்கள் இந்த வேலையில் நான் பண்ணியிருக்கேன் காலேஜில் படிக்கும்போது. பாருங்கள்,
போய் கிளாஸ் கவனிச்சுட்டே இருப்பேன். உடனே அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் சொல்லுவார் பாருங்க, சே சுகுமார் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தலை என்ன செய்ய மாட்டான், திருப்பவே மாட்டான், அப்படியே கிளாஸ் என்ன செய்வான், கவனிப்பான் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட கூட பாராட்டினது உண்டு பாருங்கள். ஆனால் மார்க் ஒன்றும் அந்த அளவுக்கு வராது. உண்மையாக கவனிச்சிருந்தேன்னா நல்ல கவனத்தை செலுத்தியிருப்பேனால் மார்க் நிறைய என்ன செய்யும் வரும். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் என்ன செய்தேன் இருந்தேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ரெண்டாவது, உண்மையாய் செவி கொடுப்பாயானால், ஃபெய்த்ஃபுல்லாக அதை கவனிக்கணும் பாருங்கள், நல்ல முழு கவனத்தை செலுத்தி அதுக்கு உண்மையை காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இதற்குள்ளாக தான் என்னுடைய எதிர்காலம் இருக்கிறது. எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நான் உண்மையாய் செவி சாய்க்கிறேனோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையில் நான் கவனத்தை செலுத்துகிறேனோ, அதை பொறுத்து தான் என்னுடைய எதிர்காலம் இருக்கிறது என்று உணர்ந்தவர்கள் கண்டிப்பாக நல்லா கவனிப்பாங்க, நல்லா கவனிக்கணுமா. பொதுவாக நம்ம எந்த பேஸில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னா, இந்த உலக கல்வின்ற பேஸில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். உலகத்தில் நிறைய படிக்கணும், நிறைய அறிவு வளர்த்துக்கணும், திறமைகளை வளர்த்துக்கணும், ஆங்கில புலமையை வளர்த்துக்கொள்ளணும், இன்னும் ரெண்டு மூணு லாங்குவேஜ் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒருவரோடு ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய திறமை வளர்த்துக்கொள்ளணும். இதிலே கவனம் செலுத்துகிறோம் பாருங்கள் பாருங்கள், அந்த திறமைகள் எல்லாம் வரும். எப்போ வரும் அப்படின்னா, அந்த புஸ்தகத்தில் கவனத்தை செலுத்தும் போது அதெல்லாம் என்ன செய்யும் வரும். அதனால் நான் இப்படி சொல்கிறது உண்டு, இதை ஒன்றை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வரும், படிப்பு ஈஸியாக வரும், திறமைகள் உங்களுக்கு ஈஸியாக வரும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, ஆங்கில புலமை எல்லாம் உங்களுக்கு சுலபமாக என்ன செய்யும் வரும் பாருங்கள். அதனால் தான் கர்த்தர் சொல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். படிப்பு ஒரு ஆசீர்வாதம் தான், அப்போ கவனிக்கணும் பாருங்கள். அப்போ நாம் அனைவரும் இந்த எழுதப்பட்ட புஸ்தகத்திற்கும், இந்த எழுதப்பட்ட புஸ்தகத்திலிருந்து களங்கம் இல்லாமல் பண்ணக்கூடிய பிரசங்கத்திற்கும் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கும், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். தேவன் வாக்கு பண்ணிட்டார், நீ உண்மையாக வார்த்தைக்கு செவி கொடுக்குறியா, இந்த புஸ்தகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அதன்படி வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளும் தீர்மானம் பண்ணுகிறாயா, கண்டிப்பாக நீ சகல ஜாதிகளிலும் மேன்மையாக இருப்பாய். ரெண்டாவது பாருங்கள், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாருங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம், 14 வசனத்தில் சொல்லப்பட்டுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உன்மீது வந்து உனக்கு பலிக்கும். பாருங்கள், தேவன் வந்து ஆசீர்வாதத்தை அப்படி கிள்ளி கிள்ளி கொடுக்குற தேவன் கிடையாது. இந்த உனக்கு 1-3 வசனம் இதில் இருக்க ஆசீர்வாதங்களாக உனக்கு, இந்த 3-4-6 வரைக்கும் இதில் இருக்கிற ஆசீர்வாதங்களாக உனக்கு, இந்த உனக்கு 7-10 வரைக்கும் கூடிய வசனங்கள் ஆசீர்வாதங்களாக உனக்கு, நீ இவனை பார்த்து பொறாமப்படாத, நீ இவனை பார்த்து பொறாமப்படாத அப்படி சொல்லக்கூடிய தேவன் கிடையாது. எல்லோரையும் பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், உலகத்தில் சில தத்துவங்கள் இருக்குது, அந்த தத்துவங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளே போயிடுது. அது இப்போல்லாம் பாருங்கள், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா நிறைய வந்ததுனால டக்கு டக்குன்னு உள்ளே போயிடுது. பாருங்கள், பொதுவாகவே மனுஷங்களுடைய ஒரு தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்ட்ட இல்லாததை குறித்து கவலைப்படாத, இருக்கிறத குறித்து என்ன செய்ய சந்தோஷப்படு. இதில் பாதி உண்மை இருக்குது. இவங்க சொல்கிற தத்துவம் வேறு, இதை நம்ம சபையிலே போதிக்கிறோம். இல்லாத குறித்து கவலைப்படாதீங்க, இருக்கிறத குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், அப்போ இல்லாததெல்லாம் வந்துடும். இது நம்ம சபையில் போதிக்கக்கூடிய காரியம். உலகத்தின் தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுங்க, இல்லாத பற்றி கவலையே படாதீங்க, அப்படியே வாழ்க்கையை நடத்தி வாழ்க்கையை முடிச்சுருங்க அப்படி சொல்லக்கூடியது உலக தத்துவம். பாருங்கள், அதுக்கு என்ன சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் ஒரு சாதாரணமான ஒரு கார் வச்சுருக்கிறாங்க, ஒரு நல்ல கார் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். உடனே அவங்க சொல்லுவாங்க, நல்ல கார் இல்லையே நீ ஏன் யோசிக்கிற, ஒருத்தர் பைக்கில் மலையில் நினைச்சிக்கிட்டு வெயிலில் படாத பாடுபட்டுக்கிட்டு என்ன செஞ்சிட்ருக்கிறான், போயிட்டுருக்குறான், உனக்கு ஏதோ ஒரு கார் இருக்குல்ல அதை குறித்து நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி மனசை தேத்தி விடுவாங்க. சரி, ஒரு ஆள் பைக்கில் போயிட்டுருக்கிறாரு, பைக்கில் போயிட்டுருக்கிறவர் இன்னும் ஒரு நல்ல பைக் வாங்கலாம், இந்த மாதிரி ஒரு பைக்கில் போயிட்டுருக்குறோமே அப்படின்னு யோசிச்சா அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நீ எதுக்கு நல்ல பைக் வாங்கணும்னு நினைக்கிற, ஒரு சைக்கிளில் மிதித்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வையோடையும் கால் வலியோடையும் போயிட்டுருக்கிறான் பார்த்தியா, அவனை நீ பார், நீ எதுக்கு நல்ல பைக் வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்னு அவனை பார்த்து சொல்ல வேண்டியது. சரி, சைக்கிளில் போயிட்டுருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல சைக்கிள் இருந்தால் நல்லாயிருக்குமே, கொஞ்சம் நல்லா ஓட்டினா நல்லாயிருக்குமே அப்படின்னு அவர் நினச்சா அவரை பார்த்து, நீ எதுக்கு நல்ல சைக்கிளில் போகிறத பற்றி யோசிக்கிற, ஒருத்தர் ஓட்டருக்கு சைக்கிள் கூட இல்லாமல் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கிறான் பாரு அப்படின்னு வேண்டியது. நடந்து போயிட்டுருக்கிற ஆளை பார்த்து, அந்த அவனுக்கு பாரு காலே இல்லை அவனை பாரு, இப்படியே பார்த்து வாழ்க்கை என்ன செய் நடத்துன்னு சொல்கிற, இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவன் ஒருவர் இருக்கிறார், அவராலே முடியாது எதுவும் இல்லை என்று விசுவாசிக்க தெரியாதவர்கள், அந்த சத்தியம்லாம் தெரியாதவர்கள் அப்படி இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கக்கூடியவர்கள் யாராயிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்களை பற்றி வேதம் சொல்லும்போது ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். எல்லாம் சொல்லுவோமா, ஆசீர்வாதங்கள் எல்லாம்
என்மேல் வந்து எனக்கு பழிக்கும். நல்லா மனதில் வைக்கணும் பாருங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்மேல் வந்து பழிக்கும். அப்போ இந்த காரியங்களை மனதில் வைக்கணும் பாருங்கள். எழுதப்பட்ட வேத வாக்கியங்களுக்கு முதலாவது இடத்தை கொடுக்க வேண்டும், அடுத்த இடம் பிரசங்கத்திற்கு. அந்த பிரசங்கம், அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய சொப்பனம், தரிசனம், தீர்க்க தரிசனம் எதுவாக இருந்தாலும் அது இந்த எழுதப்பட்ட வேத வாக்கியங்களுக்கு ஒத்துப்போகிறதா என்பதை சோதித்து பார்த்து உள்ளே எடுப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே சகல ஆசீர்வாதமும் உண்டாகி இருக்கும். அதனாலே இதுவரைக்கும் அப்படி தீர்மானம் எடுக்காதவர்கள் தீர்மானம் எடுங்க. ஏற்கனவே தீர்மானம் எடுத்து அந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறவர்கள், இல்லை பாஸ்டர் நான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், பைபிளாக நல்லா படிக்கிறேன், நேரத்தை வேதத்தில் நான் செலவு பண்ணுறேன் அப்படி சொல்லக்கூடியவர்கள் தொடர்ந்து அதிலே நிலைத்திருங்கள். எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களே வந்து பழிக்கும். ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு மிகுந்த கவனத்தை கொடுத்து உமது வார்த்தைக்கு உண்மையை நாங்கள் காண்பித்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோமானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் நிச்சயமாகவே எங்களின் மேன்மையாக வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுத்து தொடர்ந்து இதில் முன்னேறி செல்லட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்கள் எல்லாம் அற்புதமான வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பழிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையின்படியே ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து பழிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அடுத்த காணொலி சந்திப்போம். காட் பிளஸ் யூ.